வணக்கம். நம்ம இவ்வளோ நாள் வந்து கரிஞ்சீரகத்தை தனி மருத்துவ குணத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ கரிஞ்சீரகத்தை வச்சு அதோடைய கூட்டு மருந்து கொண்டு என்னென்ன மருந்துகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து பேர்கால மருந்து. கரிஞ்சீரக கூட்டு கலவையில் பேர்கால மருந்து எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பேர்கால மருந்துகள் எப்படி செய்யணும், பேர்கால களி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த பேர்கால மருந்துக்கு என்னென்ன மருந்துகள் வேணும், பேர்கால மருந்து தயாரிக்கிறதுக்கு என்னென்ன மூலிகைகள்லாம் வேணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் சொல்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க. மஞ்சள் வந்து 25 கிராம், கரிஞ்சீரகம் வந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க, சுக்கு 25 கிராம், மிளகு 25 கிராம், திப்பிலி 25 கிராம், சாரணி வேர் 50 கிராம், சித்திரத்தை 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், ஓமம் 100 கிராம், வால்மிளகு 25 கிராம், கொத்தமல்லி விதை 100 கிராம், காயம் 100 கிராம், சீரகம் 25 கிராம், காட்டுச்சீரகம் 25 கிராம், பெருஞ்சீரகம் 25 கிராம், இண்டு 25 கிராம், இசங்கு 25 கிராம், அதிமதுரம் 50 கிராம், மாசிக்காய் 50 கிராம், கடுக்காய் 25 கிராம், அக்கரா 25 கிராம், நறுக்கு மூலம் 50 கிராம், இந்துப்பு 25 கிராம், ஜாதிக்காய் 1 துண்டு, கடுகு 25 கிராம், உளுந்தம் பருப்பு முழு உளுந்து அல்லது உடைச்ச உளுந்து 25 கிராம், அதாவது தடிப்பட்டைன்னு சொல்லுவாங்க இலவங்கப்பட்டை அது வந்து 25 கிராம், கிராம்பு 25 கிராம், ஏலக்காய் 25 கிராம், ஜாதிபத்திரி 25 கிராம், அன்னாச்சிப்பூ 25 கிராம், தாண்டிக்காய் 25 கிராம். இந்த மருந்துகள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் இந்த லிஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னிங்கன்னா அவங்க போட்டு தந்துடுவாங்க. இதில் எது எதெல்லாம் சுத்தி பண்ணணும், எப்படி சுத்தி பண்ணணுங்கிறத லேசாக சொல்கிறேன். அதான் மேக்ஸிமம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, வெந்தயம், ஓமம், வால்மிளகு, காயம், சீரகம், காட்டுச்சீரகம், பெருஞ்சீரகம், நறுக்கு மூலம், கிராம்பு. சரி, இந்த மருந்துகளை பொன்மேனியாக எல்லாத்தையும் வறுத்துடுங்க. வேற தவிர மற்ற எல்லாத்தையும் பொன்மேனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா பவுடராக திரிச்சு வாங்கிடணும். இதில் வந்து வறுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வறுத்துங்க. வறுத்து ரைஸ் மில்லில் கொடுத்தீங்க அப்படின்னிங்கன்னா பேர்கால மருந்து திரிக்கிறதுக்குன்னு நிறைய ரைஸ் மில்லுகள் இருக்குது. அது வந்து இது வந்து மல்லிப்பொடி போடுறதுலேயே அவங்க திரிச்சு தந்துடுவாங்க, அந்த மாதிரி திரிச்சுக்கிடுங்க. இதில் வந்து தடிப்பட்டை அதை வந்து ஒரு சிலர் வந்து கூட்டி கூட வச்சு கொடுப்பாங்க வயிறு சுத்தம் பண்ணுறதுக்காக. இந்த மருந்துகளை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி தேனில் சாப்பிடலாம், வெண்ணில் சாப்பிடலாம், பாலில் சாப்பிடலாம், பேர்காலமான தாய்மார்கள் வந்து, அப்புறம் வந்து களி கிண்டி சாப்பிடலாம், குழம்பில் போட்டு சாப்பிடலாம், அது போக என்னென்னு கேட்டிங்கன்னா லேகியம் கிண்டி சாப்பிடலாம், இவ்வளோ முறையில் சாப்பிடலாம். இது எப்போ சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இந்த பவுடரெலாம் இந்த மருந்துலாம் தெரித்து அரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அதை தான் அந்த அரை ஸ்பூன் அளவு நீங்கள் சாப்பிட்டா போதும். குழம்பு வந்து பத்திய குழம்புகள் வைக்கும்போது அல்லது சாதாரண குழம்பு வைக்கும்போது அல்லது பத்தியம் இல்லாத குழம்புகள் எந்த குழம்பாக இருந்தாலும் அதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு அவங்களுக்கு மருந்து குழம்பாக அந்த தாய்மார்களுக்கு நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு உள்ளே போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளை ஃபுல்லாக முதல்ல வெளியேற்றும், அந்த ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு. அடுத்தாக்கில் வந்து குழந்தைக்கு உண்டான பால் சுரப்பை உண்டாக்க ஆரம்பிக்கும், 2வது பாயிண்ட். 3வது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய உடல் பலத்தை வந்து திருப்பி எடுக்கும், அதை பண்ண ஆரம்பிக்கும் 3வது. 4வது என்னென்னா கர்ப்பப்பை வாயில் வந்து சுருங்க வைக்கும் நாளுக்கு நாள். இந்த மாசிக்காய், அதிமதுரம், தாண்டிக்காய் இந்த வகையான காய் வகைகள் எல்லாமே என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அந்த கர்ப்பப்பை வாயில் வந்து சுருங்க வைக்கக்கூடியது, அந்த தோற்பிகள்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் இந்த மருந்து செய்யும்போது நீங்கள் வந்து ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கடுக்காயை வந்து தோடை தான் நம்ம யூஸ் பண்ணணும், கொட்டையை யூஸ் பண்ணக்கூடாது. அதேமாதிரி தாண்டிக்காயை வந்து தோடை தான் யூஸ் பண்ணணும், கொட்டையை யூஸ் பண்ணக்கூடாது, சரியா? மற்றதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிடலாம். அது போக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதிக்காய் ஏற்கனவே நீங்கள் வறுக்கும்போது சேர்த்து வறுத்துருங்க. அது இதெல்லாம் பண்ணி முடிச்சிருச்சு அப்படின்னா
இதை வந்து லேகியமாக ஆக்கிக்கிறோம். லேகியத்துக்கு வந்து அதை வந்து சீனி பாகு ஒரு பங்கு, தேன் வந்து அரை பங்கு, நெய் வந்து கால் பங்கு, இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்து அந்த பாகு முதல்ல சீனி பாகு எடுக்கணும். சீனி பாகில் இந்த பவுடர்களை வந்து அந்த அளவுக்கு, அதாவது ஒரு பங்குனா ஒரு பங்கு அளவுக்கு வச்சுருக்கணும். அதில் தட்டி அந்த பாகில் தான் முதல்ல விரவணும். லைட் தீ தான் வைக்கணும், கருகிடக்கூடாது மருந்து. லைட் தீயில் தான் லேகியம் கிண்டணும். அந்த லேகியம் பதம் வரும்போதுமே அந்த நூல் பதம் வரும்போது வெளியில் எடுத்துட்டு அதில் வந்து தேன் கலக்கணும். அந்த லைட் சூட்டில் தான் தேன் கலக்கணும். தேன் கலந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நெய் கலக்கணும். ஏன்னா நெய் விட்டு விரவி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து லேகியம் வந்துடும். அந்த அதோடு முடிஞ்சு போச்சு. இந்த லேகியத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை மாலை முதல்ல வந்து அந்த 21 நாள் கழிஞ்சதுக்கப்புறமா, அதாவது சிலருக்கு வந்து சிசரின் இருக்கும், சிலருக்கு வந்து சாதாரண நார்மல் டெலிவரியாக இருக்கிறவங்களாக இருப்பாங்க, யாராக இருந்தாலும் 21 நாள் களிய விட்டு இந்த பேறுகால மருந்து பேறுகால லேகியங்களை சாப்பிட ஆரம்பிக்கணும். இது வந்து ஒரு பேறுகால லேகியம். இது தாய்மார்களுக்கு வந்து சௌபாகிய சுண்டின்னு சொல்லுவாங்க. இது எல்லா மருந்து நாட்டு மருந்து கடையிலையும் இருக்குது. தாய்ப்பால் சுரப்பு வைக்கிறதுக்கு நிறைய வகையான நன்மைகள் செய்கிறதுக்காக இதில் லேகியம் இருக்கும். இது வந்து ஒரு சின்ன நெல்லிக்கை அளவு காலை மாலை சாப்பிட்டுட்டு வெண்ணி அளவு பால் சாப்பிட சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ளது, நல்ல இதாக தரம் உள்ளதாக நம்ம இன்காப்ஸ்லேயும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. இது பேர் வந்து சௌபாகிய சுண்டி லேகியம். இப்போ இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, தாய்மார்கள் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் வந்து ரொம்ப கம்மியாக ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வேங்கி ஒரு ஸ்பூன் எடுக்கணும். ஒரு ஸ்பூன் அளவு ஒரு டம்ளர் பால் அதில் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி பாலாக வச்சு இந்த பொடியை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு ஒரு டம்ளராக வர்றேன், அரை டம்ளர் வற்றணும். ஒரு டம்ளராக வரும்போது வடிகட்டி அதில் தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துணும். சேர்த்து நீங்கள் வந்து பருகி வந்தீங்க அப்படின்னிங்கன்னா குழந்தைக்கு உண்டான பால் வந்து அதிகமாக சுரக்க வைக்கும் இந்த தண்ணீர் விட்டான்னு கிழங்கு. அதனால் நீங்கள் வந்து கண்ட கெமிக்கல் மருந்துகளை சாப்பிட்டு அந்த கெமிக்கலுடைய ரியாக்ஷன் குழந்தைக்கு மாறிடும். அதனால் நீங்கள் அப்படிலாம் சாப்பிடாமல் நீங்கள் கண்டிப்பாக தண்ணீர் விட்டான் கிழங்கை வந்து பாலில் கொதிக்க வச்சு வடிகட்டி சீனி சேர்த்து சாப்பிடுங்க. அடுத்ததுல வந்து ஓமக்களி கண்டிப்பாக சாப்பிடுங்க, வயிறை சுத்தம் பண்ணும். வெந்தயக்களி சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக பால் சுரப்பு இருக்கும். வெந்தயத்தை பவுடர் பண்ணி வச்சு களி கிண்டி கொடுப்பாங்க. வேறு ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. வெந்தயக்களியை பற்றி யூடியூப்பில் ஏகப்பட்டது போட்டுக்கிட்டுருக்காங்க. அந்த வெந்தயக்களியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தாய்மார்கள் கண்டிப்பாக கவனிக்கக்கூடியது சதாவேரின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு. சதாவேரிக்ஸ்ன்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டாலும் தண்ணீர் விட்டான் கிழங்கு சீவல் தான் தருவாங்க. தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு கேட்டாலும் அதே பவுடர் தான் கொடுப்பாங்க. அதனால் ரெண்டுக்கும் ஒரே பேர் தான். அதனால் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக தாய்மார்கள் வந்து சதாவேரிக்ஸும் வெந்தயக்களி அப்புறம் வந்து சீலா மீன், அந்த மீன் குழம்பு, மீனில் வந்து நிறைய பால் சுரப்பு உண்டாகும். இந்த மூணு ஐட்டத்தை தான் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து பூ வைக்காதீங்க, மல்லிகைப்பூ பிச்சு பூ வைக்காதீங்க, பால் சுரப்பை நிறுத்திடும். அதனால் பிரசவமான தாய்மார்கள் குழந்தைக்கு பால் வேணும், குழந்தை வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்ட்டு நினச்சிங்க அப்படின்னிங்கன்னா பூ வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது மல்லிகைப்பூ, ஜாதி மல்லி, குண்டு மல்லி, எந்த மல்லிகையும் யூஸ் பண்ணாதீங்க. பிச்சுப்பூ யூஸ் பண்ணாதீங்க. வாசம் உள்ளதுக்கு வந்து பால் சுரப்பு வந்து குறையும். அது போக வந்து கணவர்மார்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்னங்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அதான் வந்து குழந்தைக்கு உண்டான உணவு பாதை அது. ஏன்னா அப்போ அந்த மாதிரி உணவு பாதையாக இருக்கிறதுனால அந்த இடங்களில் வந்து இல்லறத்தில் வந்து நம்ம வந்து வாய் வைக்காமல் இருக்கிறது வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு உண்டான குழந்தைகளுக்கு உண்டான உணவு பாதை அது அந்த நேரத்தில். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும், மனசிலாக்கிக்கிடணும், அதை வந்து கவனமாக அந்த விஷயங்களில் இருந்துக்கணும். இல்லற விஷயங்களில் வந்து அந்த பால், அந்த தாய்ப்பால் வந்து அந்த குழந்தைக்குடையது.
அந்த பால்களை வந்து நம்ம வீண்வரையும் பண்ணக்கூடாது. அதனால் வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு உண்டான உணவு வந்து நம்ம தடையாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உளுந்தங்களி, இந்த பேக் பெயின் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உளுந்தங்களி நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டுவாங்க. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். உளுந்தங்களி அது வந்து குறுக்கரிச்சல் உங்களுக்கு வரக்கூடாது, ஏன்னா அந்த தாய்மார்கள் வந்து குறுக்கரிச்சல்னால ரொம்ப பாதிப்பு இருக்கும். அப்படி வந்து இருக்கக்கூடியவங்க உளுந்தங்களியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. உளுந்தங்களியில் வந்து பேக் பெயின் சரியாக வரும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க, உளுந்தங்களியில் நல்லெண்ணெயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது போக என்னென்னா, வயிறு வந்து வாயு ஏற்றுக்கிடும். அந்த மாதிரி வாயு ஏற்றுக்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் பிரசவமான காலத்தில் இருந்து அந்த காலம் 3 மாதம் வரைக்கும் வயிறை வந்து நல்லா இறுக்கி கட்டிடுங்க. அந்த காலங்கள் முடியுது வரைக்கும் வயிறு அந்த சூதக வாயு, அந்த பிரசவத்தினால் ஏற்பட்ட வாயுகள் வந்து வயிற்றில் தங்கி வயிறு ஊதிடும். அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக வயிறை இறுக்கி கட்டணும். அது 40 நாளாவது நீங்கள் கண்டிப்பாக கட்டணும். கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வயிறு விடாது. அப்படி இல்லை அப்படின்னா வயிறு விட்டுரும். அப்போ அதான் நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிரசவமான தாய்மார்கள் வந்து அவங்களுக்கு வந்து வயிற்றில் கோடு கோடாக இருக்கும், அது அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கரிஞ்சீரகத்தை எடுத்து அதில் வந்து கரிஞ்சீரகத்தை ஆலிவ் ஆயிலில் ஊற வைக்கணும். அது 100 ml ஆலிவ் ஆயில்னால் 25 gram கரிஞ்சீரகம் இருக்கணும். அதை பொடி செய்து அதில் போட்டு கலந்து வெயிலில் வச்சு 1 வாரம் வச்சு நீங்கள் பயன்படுத்தி அந்த இடத்துல இப்போ அப்ளை பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா அந்த வரிகள் வந்து சரியாயிரும். அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. அது போக என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரசவமான தாய்மார்கள் அவங்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை வந்து சிலருக்கு வந்து சீக்கிரமாக சுருங்காது. அப்படி உள்ளவங்க வந்து மங்குஸ்தான் தோடுன்னு நாட்டு மருந்து கடையில் இருக்கும், மங்குஸ்தான் தோடு. அதே மாதிரி மங்குஸ்தான் தோடு அதை வந்து ஒரு பவுடராக திரித்து வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கஷாயமாக்கிடுங்க. கஷாயமாக்கி அந்த கஷாயத்தை நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டி அறையில் நீங்கள் கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கர்ப்பப்பை வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மாசிக்காய்க்கும் இதே மாதிரி குணம் உண்டு. இந்த மாசிக்காயும் அந்த மங்குஸ்தான் தோடும் இந்த ரெண்டையுமே நீங்கள் கஷாயம் வச்சு ஒரு சொம்பு ரெண்டு சொம்பு தண்ணியில் வச்சு நல்லா கஷாயமாக எடுத்து அது அளவு எப்படின்னு கேட்டிங்கன்னா 1 சொம்புக்கு 3 ஸ்பூன் வரைக்கும் பவுடர் போடலாம். இது மங்குஸ்தான் தோடுக்கு. மாசிக்காய் தோடுனா 1 ஸ்பூன் போடும், ஏன்னா அது ரொம்ப துவர்ப்பாக உள்ளது, அதனால் விலையும் கூட இப்போ. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கஷாயத்தை வந்து அறையை கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னிங்கன்னா அந்த வயிறு வந்து அந்த கர்ப்பப்பை வாயில் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்க ஆரம்பித்து தன் நிலைக்கு அது போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வந்து ரொம்ப காரமான பதார்த்தங்களை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அது நீங்கள் தாய்மார்கள் வந்து கண்டிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த சாப்பாடு தான் குழந்தைக்கு பால். அப்போ நீங்கள் வாத பித்த சிலேத்மம் சம்மந்தப்பட்ட பதார்த்தங்களை வந்து அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா அது குழந்தைக்கு நோயாக மாறிடும். இப்போ உதாரணத்துக்கு நிறைய ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த பால் வந்து குழந்தைக்கு சளியை தான் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வந்த உடனே நல்லா தலையை தோட்டிட்டு அதுக்கப்புறம் பால் கொடுக்கணும். அந்த ஈரத்தலையோட பால் கொடுக்காதீங்க. அதே மாதிரி வாரத்துக்கு 1 நாள் கண்டிப்பாக வந்து தலைக்கு வந்து நீங்கள் வந்து சாம்பிராணி புகை வீடு ஃபுல்லாக போட்டு விடணும். அதை மறக்கவே கூடாது. டெய்லி போடுறது ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 1 நாளாவது சாம்பிராணி புகை போட்டு விடணும். பேபி குழந்தை குளித்து முடித்த உடனே அவளுக்கும் அவனுக்கும் அந்த குழந்தைகளுக்கு நம்ம வந்து சாம்பிராணி புகை காமிக்கிறது வந்து விஷ காற்றுகள் வந்து வீட்டுக்குள்ளே வராது. அந்த கெட்ட வாடைகள் இருந்தாலும் அந்த சாம்பிராணி வந்து நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து எதில் வந்து அலட்சியமாக இருப்போம் அப்படின்னா, குழந்தை வந்து மோஷன் யூரின் போயிட்டு அப்படின்னா அதை உடனைக்கு உடனே சுத்தம் பண்ணலை அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகும். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குழந்தைக்கு பாதிக்கும். அதனால் அப்பப்போ உள்ளதை அதை வந்து சுத்தப்படுத்தி வச்சுருங்க. அது போக
இதில் நம்ம முக்கியமாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டயட்டு தான். நீங்கள் கரெக்டான சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு உண்டான எல்லா ஆரோக்கியமும் கிடச்சிரும். நீங்கள் கண்டதுகளையே சாப்பிட்டுட்டு பால் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நோய் வரும். அது என்ன வகையான நோய்கள்லாம் அவங்கள தாக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்தாக்கில் நம்ம சொல்லுவோம். இப்போது நீங்கள் முக்கியமாக இதில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு என்னெல்லாம் கொடுக்கணும், என்னெல்லாம் கொடுக்கக்கூடாது. என்ன சர்க்கரா, ஜாதிக்காய், சுக்கு, அதிமதுரம், சித்திரத்தை, கடுக்காய், வசம்பூ, மாசிக்காய், இந்துப்பூ, இது வந்து உரை மருந்துக்கு சேர்க்கக்கூடிய பொருட்கள். இது போக நறுக்கு மூலம் சேர்த்துக்கொள்ளலாம். அது போக மிளகு அதிகமாக இருந்ததுன்னா, சளி அதிகமாக இருந்தால் மிளகு சேர்த்துக்கொள்ளலாம். இந்த உரம் மருந்து இல்லை, உரம் மருந்து இப்போ நம்ம காமிச்சோம்னா, இந்த உரம் மருந்தை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வந்து முதல்ல ஒரு சங்கு வாங்கி வச்சுக்கிங்க, ஒரு சங்கு ஒரு உரக்கல் வாங்கி வச்சுக்கிங்க. அந்த கல் சுத்தமாக இருக்கணும் எப்போதும். அந்த கல்லில் கொஞ்சம் சங்கில் வந்து தாய்ப்பாலை எடுத்து வச்சுக்கிடணும். வச்சுட்டு இந்த ஒவ்வொரு மருந்துகளை அதில் முக்கி மூணு மூணு உரசு உரசணும். இது நீ செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். மூணு மூணு உரசு உரசி அந்த சங்கிலையே திருப்பி பால் ஊற்றி வலித்து விட்டுறணும், எடுத்துடணும். இந்த மூணு உரசு தான் லேசாக தான் உரசணும். ஏன்னா வந்து அவங்க சிறு குழந்தைகள், அவங்களுக்குலாம் வந்து குடல் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். அதனால் நம்ம வந்து மூணு உரசு உரசுங்க. இந்துப்பு மட்டும் ஒரு உரசு உரசுனா போதும். இதோட நீங்கள் என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் 9 மருந்து இருக்குது. இதோட நீங்கள் காயம் இருக்குது பாருங்கள், நாட்டு காயம், சட்டி காயம்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையில் போய் பேர்கால காயம்னு கேளுங்க, அப்படி இல்லைன்னா சட்டி காயம்னு கேளுங்க. அவங்க அந்த காயம் தருவாங்க. அந்த காயத்தையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க, இந்த உரம் மருந்தோடு வச்சுக்கிங்க. இதோட நறுக்கு மூலம் அப்படின்னு ஒரு நறுக்கு மூலம் முடிச்சு மூலம்னு சொல்லுவாங்க, அந்த அதையும் வாங்கி வச்சுக்கிங்க. அப்போ மொத்தம் 11 மருந்து வரும் உரம் மருந்து. இந்த உரம் மருந்தை வந்து நீங்கள் வாரத்துக்கு 2 நாளாக இருக்கட்டும், 1 நாளாக இருக்கட்டும், நீங்கள் அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பாலில் உரசி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா எந்த விதமான நோய் தாக்குதலும் குழந்தைக்கு இருக்காது. இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. அதே மாதிரி குழந்தைக்கு என்ன கம்ப்ளைண்ட் வருது, சளி வந்துருச்சு அப்படின்னா சித்திரத்தை உரசி கொடுக்கணும். சரியா, சித்திரத்தையும் அதிமதுரத்தையும் உரசி கொடுக்கணும். பித்தம் அதிகமாகிடுச்சி குழந்தைக்கு அப்படின்னா சுக்கு மிளகு அதிமதுரம் உரசி கொடுக்கணும். சரியா, இப்போ வாதம் அதிகமாகிடுச்சி குழந்தைக்கு, அப்படி இருக்கும்போது காயத்தை வந்து அதிகமாக உரசி கொடுக்கணும். காயம்தான் வந்து வாதத்தை முறிக்கக்கூடியது. புரியுதா? இப்படி தான் நம்ம அந்த 11 மருந்துக்குள்ளே தான் அந்த விளையாட்டுக்குள்ளே விளையாட்டு இருக்குது. அந்த மருத்துவ விளையாட்டு அந்த 11 மருந்துக்கு தான் குழந்தைகளுக்கு அதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சீர்தட்டினன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த வசம்பு கயிறு நம்ம பயன்படுத்தினாலும் சீர் ஏறாது. நோய் தாக்கம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், உரம் மருந்தை நம்ம பயன்படுத்துவோம், அந்த நோய் தாக்கம் சரியாயிடும். சரி, வெளி காற்றுனால குழந்தைகளுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து சாம்பிராணி புகையை போட்டு விட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காற்றுனால் வரக்கூடிய தொத்துகள் அதை ஃபுல்லாக சரி பண்ணி விட்டுரும். நீங்கள் தான் இப்போ வந்து கரெக்டாக இருந்துக்கணும். அந்த தாய்ப்பால் வந்து சுத்தமான மருந்தாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சளி சம்மந்தப்பட்ட பதார்த்தங்கள், பித்த சம்மந்தப்பட்ட பதார்த்தங்கள், வாத சம்மந்தப்பட்ட பதார்த்தங்கள் அதிகமாக எடுக்காதீங்க, கம்மியாக எடுத்துக்கோங்க, அளவோடு எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னீங்கன்னா குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது. அதே மாதிரி வந்து பால் சுரப்பு வரணும், பால் சுரப்பு இல்லை அப்படின்ட்டு இதே கிடையாது. பால் சுரப்பு எப்படினாலும் வர வைக்கலாம், அதை மாதிரிலாம் மனசிலாக்கிக்கிங்க. அதே மாதிரி தாய்மார்களுக்கு ஒரு அன்பான ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனால அழகு கெட்டு போயிடும் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னீங்கன்னா அதை நம்பவே நம்பாதீங்க. அப்படி ஒரு சட்டமே கிடையாது. நீங்கள் அப்படி அழகு கெட்டு போயிடும்னு நினச்சி அந்த குழந்தையோடைய வயிற்றில் அடித்தீங்கன்னா அதோடைய தண்டனையை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க வாழ்க்கையில்.
அந்த நீங்கள் 5 வயசு வரைக்கும் அந்த காலத்தில் தாய்ப்பால் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து அந்த தாய்ப்பால் தான் அவனுக்கு வந்து முழு வீரத்தையும் பெருங்கொண்ட சாதனையும் கொடுக்கக்கூடியது இந்த தாய்ப்பால் தான். இந்த தாய்ப்பாலை அந்த பியூட்டி பார்லர் அது இதுன்னு சொன்னாங்க, அழகு கெட்டு போயிடும் அப்படின்ட்டு யாராவது சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா சொன்னவங்களுக்கும் தண்டனை தான், உங்களுக்கும் தண்டனை தான். அது வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக அனுப்பிப்பீங்க. அந்த குழந்தைக்கு நோயினால் படுப்பான், அந்த அந்த பாவம்லாம் உங்களை தான் வந்து சேரும். அதை மட்டும் நல்லா வச்சுக்கிங்க. கண்டிப்பாக வந்து அப்படி அழகு குறையவே செய்யாது. அழகை கூட்டுறதுக்குன்னே ஏகப்பட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது. அழகு குறையவும் செய்யாது, மேலும் உங்களுக்கு அழகு வரணும் அப்படின்னா அழகை கூட்டக்கூடிய மூலிகை மருந்துகள் நிறைய இருக்குது. அதை 2-10 நாள் சாப்பிட்டாலே அழகு கப்பனும் ஏறியும். சாதாரண அன்னாச்சி பழம் சாப்பிட்டாலே அழகு ஏறியும். நீங்கள் 10 நாள் அன்னாச்சி பழம் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வேண்டாம், அந்த நார்மலுக்கு வந்ததுக்கப்புறமா. இப்போ அன்னாச்சி பழம் அதிகமாக எடுக்க வேண்டாம், எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனாலும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் யாராவது இந்த மாதிரி பேபிக்கு வந்து நீங்கள் பால் கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அழகு போயிடும் அப்படின்னாலும் நம்பாதீங்க. பேபிக்கு தாய்ப்பால் இல்லை, வத்திட்டு எனக்கு ஒன்றுமே வரமாட்டேங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் கண்டிப்பாக சதாவேரி சாப்பிடுங்க, வெந்தயக்களி சாப்பிடுங்க, சீலா மீன் சாப்பிடுங்க. பால் சுரப்பு வரலன்னா எங்கள்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, உங்களுக்கு என்னங்கிறது பதில் சொல்கிறோம். அதனால் பூ வகைகளை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தாதீங்க, பால் சுரப்பு இருக்காது. நன்றி, வணக்கம்.